கடவுள் அனுகிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு வழங்க வேண்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் வந்து நமக்கு தரும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கனவு பலன்கள் சொல்லிட்டு தனி டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போயிட்டு அந்த ப்ரீவியஸ் கனவு வீடியோ கூட போய் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த பதிவுகளை வந்துடுவோம். பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் நமக்கு தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓம பூஜை, இப்போ ஒரு யாகம் மாதிரி வளர்த்து அதில் வந்து பூஜை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் கனவில் வந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நமக்கு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு ஏதோ ஒரு பொருள் தீப்பிடித்து எரிவது போல் கனவு கண்டால் அது நல்ல சகுனம் அல்ல, ஒரு தீய நிகழ்வு நடக்க இருப்பதை எச்சரிக்கையாக அது அறிவுறுத்த கனவாக வருகிறது என்று அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் தீ மிதிப்பது போல் உங்களுக்கு கனவு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர இருக்கிறது, அதில் நீங்கள் சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை ஒரு எச்சரிக்கும் வகையில் அந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கிறது என்ற அர்த்தம். அடுத்ததாக, கோயிலில் எரியும் தீபத்தை கனவில் கண்டால் உங்களுடைய உடல்நலம் மேம்படும் என்று கனவு சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுகிறது. சூரியன் கனவில் வந்தால் உங்களுக்கு இருக்கும் வியாதிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம், சூரிய கிரகணம் ஏற்படுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு தீமை சூழப்போகிறது என்று அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் நீங்குவது போல் உங்களுக்கு கனவு வந்தால் அதற்கு என்ன பலன் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், உங்களை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் விலகப் போகிறது, கூடிய விரைவிலே ஒரு நற்செய்தி வரப்போகிறது என்று அர்த்தமாக கனவு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடையில் சிறிதளவு எங்கேயா கவனக்குறைவாக தீப்பற்றுவது போல் ஒரு சம்பவமாக கனவில் வந்தால் உங்களுக்கு வரும் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்ட இருக்கிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுபோல் கனவு வந்தால். அதற்கப்புறம், உங்களை சுற்றி நெருப்பு எரிவது போல் கனவு வந்தால் அதுவும் ஒரு அசுப நிகழ்ச்சிக்கான அறிகுறியாக சொல்லப்படுகிறது. உங்களை சுற்றி நெருப்பு எரிவது போல் கனவு கண்டால் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் என்று கனவு சாஸ்திர ரீதியாக அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம், நீங்கள் வந்து ஒரு நெருப்பு பற்ற வைப்பது போல் கனவு வந்தால் அதற்கு என்ன பலன்களாக சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், நீங்கள் அதிகமாக முன்கோபத்தால் ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிடப் போகிறீர்கள் என்று எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது மாதிரி விஷயங்கள் வந்தால் கொஞ்சம் நம்ம ஒரு சுச்சுவேஷனில் கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த சுச்சுவேஷனை சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த கனவு ஒரு அறிவுறுத்துகிறது என்றும் அர்த்தமாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனவு ரீதியாக வந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு தரும் என்று பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இதற்கு நிறைய உண்ணும் விஷயங்கள், நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நமக்கு வந்து கனவு வரும். அது மாதிரி வந்தால் நம்ம மிகவும் அச்சம் கொள்ளாமல் அதற்கு என்ன ஒரு பரிகார முறை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று நம்ம வந்து கோதுமை ஏதாவது உணவு செய்துவிட்டு அதை வந்து இறைவனுக்கு படைத்துவிட்டு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்க வேண்டும். இது மாதிரி நீங்கள் செய்து வர இந்த கனவு எப்படிப்பட்ட அசுப கனவாக உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு சுபம் உண்டாகும் வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த வீடியோவில் இதை நம்ம பற்றி பார்த்துட்டோம். ஏற்கனவே போட்ட கனவு பழங்கள் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், போய் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.